வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சித்த மருத்துவத்தில் நம்ம தலைமுடியை எப்படி பேணி காக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் டெய்லி தலைக்கு குளிக்கலாமான்னு கேட்பீங்க, அது ஹேர் டேமேஜ் ஆகாதான் நிறைய பேருக்கு இந்த கொஷின் இருக்குது. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் தலைக்கு குளிக்கணும். அப்படி குளித்தா மட்டும்தான் நம்மளோட உடம்புல இருக்க பித்தமெல்லாம் அது தணிக்கும். இந்த பித்தம் தணிஞ்சாலே ஹேர் டேமேஜ் ஆகாது, நிறைய முடி உதிராது. ஏன்னா சூட்டுனால தான் நம்மளோட முடியெல்லாம் உதிருது. ஸோ கண்டிப்பாக டெய்லியும் தலைக்கு குளிக்கணும். நம்ம எல்லாரும் ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தலைக்கு குளிப்போம். அப்படி ஒரு ஹேர் பேக் தான் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பஞ்சகல்ப பொடியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பஞ்சகல்ப பொடியை வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் தலையில் உள்ள பித்தத்தெல்லாம் அது தணிச்சிரும், ஹீட்டெல்லாம் குறைச்சிரும். அப்படி குறைச்சாலே முடி உதிராது. என்ன பண்ணோம்னா பஞ்சகல்ப பொடியை அடுத்த நாள் தேய்க்க போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே அதை பாலில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அதை பால் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் அந்த பொடியை தலைக்கு தேய்ச்சிட்டு அப்புறமா குளிக்கணும். பாலில் ஊற வைக்காமல் தலையில் தேய்க்கக்கூடாது. அடுத்தது தலைக்கு எண்ணெய் வைக்கிறது. இப்போ உள்ள காலகட்டங்களில் யாரும் அவ்வளோவா எண்ணெய் வைக்கிறதில்ல. கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிற தலையாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் வைக்க தேவையில்லை. ஆனால் ட்ரை ஹேராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் வைக்கணும். அப்படி எண்ணெய் வச்சா மட்டும்தான் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது, அதிகமாக வந்து உதிராது. அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டாக சூடு பண்ணிட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அது நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 1 hour கழிச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணும். இப்படி பண்ணுறது மூலமாகவும் முடி உதிர்வை தடுக்கலாம். தலைக்கு குளிக்கும்போது நம்ம எல்லாரும் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். பட் ஷாம்பை விட சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள், அது நேச்சுரலாக ரொம்பவே நல்லது. ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும். ஷாம்புக்கு பதிலாக சீயக்காய் யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. கண்டிஷ்னருக்கு பதிலாக என்னது நேச்சுரலாக யூஸ் பண்ணணும்னா அரிசி களைஞ்ச தண்ணீர் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி, இந்த ரெண்டும் நேச்சுரலாகவே கண்டிஷ்னராக யூஸ் ஆகும். வெந்தயம் ஊற வச்ச தண்ணீர், பிளாக் டீ, க்ரீன் டீ, எலுமிச்சம் பழச்சாறு, உருளைக்கிழங்க வேக வச்ச தண்ணீர், இது எல்லாமே நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை வந்து இதில் ஏதாவது ஒன்று எடுத்து தலையில் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா லைட்டாக ஹேரை வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்புறமா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது சீரம் தான். நேச்சுரலான சீரம் வந்து ஆலோவேரா ஜெல் தான். தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா லைட்டாக காஞ்சும் காயாத மாதிரி இருக்கிற தலையில் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் எடுத்து லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் சீரம் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல மாய்ஸ்சரைசரை ஆட் பண்ணும். அப்புறம் உங்கள் ஹேரை நீங்கள் எப்போவுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப டைட்டான பேண்ட் போடக்கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா தலையை வாரி விட்டு சிக்கு எடுத்து விட்டுட்டு பின்னிக்கோங்க. அதுவும் டைட்டான பின்னல் போடக்கூடாது. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக விரட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் பொடுகு இருந்தது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் பொடுதலை தைலம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பொடுகு வராது. பொடுதலை தைலம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்து ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி சொல்கிறேன். வேப்பம் பூ 25 gram எடுத்துக்கோங்க, வெல்லம் 15 gram எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லெண்ணெயில் போட்டு மிதமாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தினமும் கூட தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை வந்து இருக்காது. இது பண்ணவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எலுமிச்சம் பழச்சாறு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். எலுமிச்சம் பழச்சாறு வந்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சிங்க அப்படின்னா பொடுகு தொல்லையிலேருந்து நீங்கள் வெளிவந்துடலாம். செகண்ட் மெஜாரிட்டியான ப்ராப்ளம் வந்து வாகு எடுத்து எடுத்து அந்த ஒரு சைடில் முடி இல்லாமல் போயிருக்கும். அந்த இடத்துல எப்படி முடி வளர வைக்கலான்னு பார்ப்போம். வெள்ளைப்பூண்டு பல்ல 2 பல் எடுத்து அதை தேனில் நல்லா உரைச்சிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடி இல்லாத பகுதியில் தேய்ச்சிட்டு குளிக்கணும். இதை கண்டினியூஸாக நீங்கள் 20 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி இல்லாத பகுதியில் முடி வளர்ந்துடும். செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம் பழத்தோட விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த விதைகளை கொஞ்சம் 2-3 மிளகோட கலந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை முடி உதிர்ந்த இடத்துல தேய்ச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா போய் குளிக்கணும். இதுவும் அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு மேஜரான ப்ராப்ளம் வந்து இளமையிலே நரைக்கிறது தான். இந்த இளம் நிறைய போக்குறதுக்கான ஒரு டிப் சொல்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை வடை போல் தட்டி காய வச்சுக்கணும். நிழலில் மட்டும்தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு பதமாக காய்ச்சி இறக்கணும். இறக்குனதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பச்சை கருப்பிரம் அதில் போட்டு கலந்து விட்டுறணும். எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக இளநறைய போக்கிடலாம். இந்த தைலம் இளநறைய மட்டும் போக்குறது இல்லாமல் பித்தத்தால் வரக்கூடிய தலை சுற்றலையும் இது போக்கிரும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.